முன்னாள் நீதிபதி சந்துரு என்பவர் மத்திய நிதியமைச்சர் அவர்களை ஊருகா அம்மையார்னு முகநூலில் போட்டிருக்காரு. அநாகரீகமான நபர் நீதிமதியா நீ இருந்திருக்காருங்கிறது ஒரு வருந்தத்தக்க விஷயம். தன்னோட தரக்குறைவான செயலுக்கு நீதிபதியாக இருந்த முன்னாள் நீதிபதி சந்துரு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும்னு நான் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கேட்குறேன். சரி, அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை ஐபிஎஸ் பிஜேபியில் சேர்ந்தால் உங்களுக்கு என்ன எரிச்சல், அது என்ன இவ்வளோ அநாகரிகமாக, அதுவும் ஜாதிய வெறுப்புணர்வோடு நடந்துக்கிற ஒரு நபர், அவர் வந்து அளித்த தீர்ப்புகள் நடுநிலையானதாக சரியானதாக நியாயமானதாக இருந்திருக்குமாங்கிற சந்தேகம் வருது. அவ்வளவு கீழ்த்தரமாக ஜாதிய வெறுப்புணர்வோடு மத்திய நிதியமைச்சரை பற்றி ஊருகா அம்மையார் மாதிரி இவர் ஐபிஎஸ் அண்ணாமலை ஐபிஎஸ்ஸும் இருப்பாருன்னு நான் கேட்குறேன். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, சர்விங் ஐஏஎஸ் அதிகாரி, பாரத பிரதமரை பற்றி மிக மோசமாக சித்தரித்த, பராசக்தியையும் திரிசூலத்தையும் ஹிந்து கடவுள்களையும் மோசமாக சித்தரித்த ஒரு எக்ஸிபிஷன், அதை சகாயம் ஐஏஎஸ் திறந்து வச்சார்ல லயலா கல்லூரியில், லயலா கல்லூரியின் நிர்வாகிகளை பற்றி அவர்களுடைய பாலியல் குற்றங்கள் ஊழல்கள் பற்றி இன்றைக்கி நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டு இருக்கு. அந்த ஒரு ஹிந்து வெறுப்புணர்வு கொண்ட ஹிந்து விரோத ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்தை பற்றி யாரும் ஏன் பேசுறதில்ல? அதை திறந்து வச்சதுக்கு அன்றைக்கி மறுநாளே நான் கண்டிச்சிருக்கேன். மாண்புமிகு பாரத பிரதமரை இழிவாக சித்தரித்து ஒரு ஆர்ட் இதை மியூசியத்தை எக்ஸிபிஷனை ஒரு சர்விங் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவ்வளவு ஹிந்து விரோத தேச விரோதமான செயலில் ஈடுபட்டவர் ஐஏஎஸ் அதிகாரி சகாயம். ஆகவே அதை பற்றி எந்த இதுவும் இந்த ஹரிபரந்தாமன் சந்துரு போன்ற அர்பன் நக்சல்ஸுக்கு ஏன் வந்து கருத்து சொல்லலை? இன்றைக்கி என்ன வந்தது? அண்ணாமலை ஐஏஎஸ் அவர்கள் அண்ணாமலை ஐபிஎஸ் வந்தது இவருக்கு என்ன எரிச்சலுங்கிறேன் நான். அதுக்கு மாண்புமிகு நிதியமைச்சர் இவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறது எதுக்கு? ஆகவே இந்த மாதிரியாக எல்லை மீறினால் இவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டியிருக்கும்னு நான் எச்சரிக்கை விரும்புகிறேன். நீங்கள் அப்புறம் எதுவும் கேட்குறதுனா கேட்கலாம். பாஜக வந்து டெல்லிக்கு ராஜாவாக இருந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இல்லை, அது ஒரு குழந்தை மாதிரி அப்படின்னு வந்து செல்லூர் ராஜு, அமைச்சர் செல்லூர் ராஜு வந்து பேசியிருக்காரு. செல்லூர் ராஜுவுக்கு இப்படி எப்படி பேசுறது? அவர் பெருவிஞ்ஞானியா? அது பழக்கமாக போச்சு. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அவருக்கு, அவர் ஆன்மீகத்துக்கும் கல்விக்கும் மிகப்பெரிய சேவையாற்றிய நகரத்தார் சமுதாய பெண்களை இழிவாக பேசினார். அந்த மாதிரியாக பேசிய பொழுது அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க ராஜா எவ்வளவு முயற்சி மேற்கொண்டார்னு மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள்ட்ட கேட்டால் தெரியும். ஆகவே இந்த மாதிரியாக பேசுறது செல்லூர் ராசுவுக்கு பழக்கமாக இருக்குது, நல்ல நண்பர் தான். ஆனால் இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் தப்பு. அதோடு இல்லை, அவர் இந்த விஜய் ரசிகர்கள்கிட்ட பேசுறதுன்னா நான் கூட விஜய் டான்ஸ் ஆடினா விசில் அடிப்பேன்னு சொல்லி அவங்கள குஷிப்படுத்தலாம். அதை விட்டு விட்டு ஹெச் ராஜாவை பற்றி தரக்குறைவாக அங்கே போய் பேசணும்னு அவசியம் கிடையாது. ஆகவே செல்லூர் ராஜு அவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஜெயக்குமார் அவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் எல்லை மீறி பேச வேண்டாம்னு நான் கேட்டுக்கிறேன். இவர் என்னவோ நான் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை பற்றி எதுவுமே சொல்லலை, நான் எப்பொழுதும் கூட்டணி தர்மத்தை மீறது கிடையாது. ஆனால் தமிழ் அரசு நிர்வாகத்தில் அதிகாரிகள் தவறு செய்யும் பொழுது அதை சுட்டி காட்ட வேண்டியது, அதுக்கு தீர்வு காண வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆகவே விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை நடத்தவே இல்லைன்னு ஹிந்து முன்னணி சொல்லியிருக்கு. வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும்னா விநாயகர் சிலைகள் செய்யப்படணும், அது டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். ஆனால் விநாயகர் சிலைகள் செய்கிற கூடங்களுக்கு சீல் வைக்கிறது,
விநாயகர் சிலையை கொண்டு போகிறது சீஸ் பண்ணுறது. இங்கே திருபுவனத்தில் பரமக்குடிக்கு மதுரையிலேருந்து போகிற விநாயகர் சிலைகளை காவல்துறை சீஸ் பண்ணி அதை தாலுகா ஆஃபீஸ் கொண்டு போனாங்க. ஒரு வருஷம் பூஜை பண்ணுங்கள், அடுத்ததான் விசர்ஜனத்துக்கு நாம் அதை எடுத்துக்கலாம். ஆகவே இந்த மாதிரி தவறுகளை நாம் சுட்டி காட்டினா அது தோழமை சுட்டுதலா? ஆமாம், அந்த மாதிரியாக சொன்னால் அதுக்கு பரிகாரம் காணணுமே ஒழிய. ஆனால் நான் என் குழந்தை அழகாக இருக்கு, நல்லா நடந்து வருது, ஓடி வருதுன்னு கர்நாடக அரசாங்கத்தை பற்றி சொல்கிறேன். நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை பற்றி ஒன்றும் சொல்லலையே. உடனே ஜெயக்குமார் அவர்கள் ஆண்மை பற்றி பேசுகிறார், மறுநாள் நடுநிலையாளர்கள் நல்லவர்கள் லட்சக்கணக்கில் இவரோட ஆண்மையான டெலிஃபோனிக் டாக்கு வந்து சோஷியல் மீடியாவில் வருது. இது தேவையா? நான் விரும்பலை. ஆகவே இவர்கள் சில சமயம் எல்லை மீறி பேசுவது கூட்டணிக்குள்ளே ஒரு அனாவசியமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நான் என்னோடய ட்வீட்டு விநாயகர் சதுர்த்தி விஷயமாக நான் இதுவரை கருத்து சொல்லலை. இன்றைக்கி நீங்கள் செல்லூர் ராசு போய் விஜய் ரசிகர் மன்றத்தில் அங்கே பேசுகிறதா, நான் விஜய் ரசிகர் மன்றத்தில் அவரை டான்ஸ் ஆடினா விசில் எடுப்பேன், பாடுவேன், ரசிப்பேன், என்ன வேணால் சொல்லட்டும், நான் ஒரு பெரு விஞ்ஞானி அப்படிங்கிறதெல்லாம் நான் எனக்கு ஆட்சேபம் இல்லை. என்னை பற்றி எதுக்கு பேசணும் அங்கே? அதே மாதிரி தான் இவரும் ஜெயக்குமாருக்கும். நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி எங்கேயாவது ஒரு ட்வீட் போட்டிருக்கேனா? அப்படி நான் போடாத பொழுது இவர் எதுக்கு பேசுறது? ஆகவே இவங்க ஏதோ இந்த கூட்டணியை கெடுக்கணும், இந்த அரசாங்கத்துக்கு பிரச்சனை உருவாக்கணும்னு திட்டம் போட்டு இந்த மாதிரி செய்கிறாங்களோ தெரியலை எனக்கு. என்ன அது அவங்களோட உள்கட்சி விவகாரம், அதை பற்றி நான் கவலைப்படலை. ஆனால் 2% ஓட்டு வாங்கின திருபுராவில் 50% ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்திருக்கோம், அங்கே கம்யூனிஸ்ட்டு காணா போயிடுது. அதனால் டெல்லிக்கு ராஜானாலும் இங்கே வேறு என்னென்றெல்லாம் பேசுறது முறையில்லை. மாண்புமிகு பாரத பிரதமரின் தலைமையில் செயல்படுற கட்சியை இழிவாக பேசுறதும் பிரதமரை இழிவாக பேசுறதும் ஒன்று தான்னு நான் நினைக்கிறேன். இல்லை, அது அகில இந்திய தலைமையில் முடிவு பண்ணோம். நாங்கள் இன்றைக்கி நான் வந்திருக்கிறது மதுரை பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 6 சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த, இன்றைக்கி 2 சட்டமன்றம், நாளைக்கு 2, நாளை மறுநாள் 2, காலையில் 1, மாலையில் 1 சட்டமன்ற தொகுதியினுடைய சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள். அவர்கள் பூத்துவாரி என்னென்ன வேலைகள் நடந்திருக்கு, என்னென்ன பணிகள் செய்யணும், அமைப்பு ரீதியாக எந்த மாதிரியான பணி இருக்கணும், அதுவும் 6 ஆண்டுகளாக மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கத்தின் திட்டங்கள், அதுவும் இந்த COVID-19 பீரியடில் நாம் எடுத்திருக்கின்ற மக்கள் ஆதரவு நடவடிக்கைகள், கொடுத்திருக்கின்ற திட்டங்கள், அதாவது நாடு முழுக்க 80 கோடி நபர்களுக்கு, இந்த 80 கோடிங்கிறது அமெரிக்காவினுடைய பாப்புலேஷனை போல 2.5 மடங்கு, இங்கிலாந்துடைய பாப்புலேஷனை போல 12 மடங்கு. 80 கோடி மக்களுக்கு நவம்பர் இறுதி வரை ஒரு நபருக்கு 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு. ஒரு வீட்டில் 5 பேர் இருக்காங்கன்னா மாதம் மாதம் 25 கிலோ அரிசி, 5 கிலோ பருப்பு. இந்த மாதிரி 100%, இதில் மாநில அரசின் பங்கு கிடையாது, 100% மத்திய அரசாங்கத்தினுடைய மானியத்தில் மக்களுக்கான திட்டங்கள் தரப்படுகிறது. பிரதம மந்திரி வீடு வசதி திட்டம், அதே மாதிரியாக விவசாயிகளுக்கு கிசான் சம்மான் நிதி ஆண்டுக்கு 6000 ரூபா, இந்த மாதிரியான பயனாளிகள் இருக்காங்க இல்லையா, உஜ்வலா ஸ்கீமில் கேஸ் பெற்றவர்கள், இந்த மாதிரி பயனாளிகளை பிஜேபி ஆதரவு வாக்காளர்களாக மாற்றுவதற்கான இது தமிழ்நாடு முழுக்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. இதில் மதுரை பாராளுமன்றத்திற்கும் திருச்சி பாராளுமன்றத்திற்கும் தொடர்ந்து 5 மாதங்கள் வந்து இங்கே இருக்கின்ற பணிகளை வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்தி செய்வதற்கான பொறுப்பு எனக்கு இருக்குது. அதுக்காக நான் இன்றைக்கி வந்திருக்கேன். சரி சார், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் எத்தனை இடங்களை பெறுறதுக்கு பிஜேபி? நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரியான ஹேஷியங்களை பற்றி பேசுறது சரியில்லை. வி வில் கிராஸ் தி பிரிட்ஜ் வென் இட் கம்ஸ். நான் என்ன சொல்கிறேன், வி வில் கிராஸ் தி பிரிட்ஜ் வென் இட் கம்ஸ். உங்களுக்கு ஒரு விஷயம்னா, இப்போ தமிழ்நாடை பற்றினே இல்லை, ஜம்மு காஷ்மீரில் பிஜேபியால் என்ன பண்ண முடியும் அப்படின்றலாம் ஒரு சூழ்நிலைகள் பேச்சுக்கள் இருந்தது. ஆனால் அப்போ என்ன முடிவு பண்ணியிருந்தோம், பிஜேபி இல்லாமல் யாருமே ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற நிலைமை கொண்டு வந்தோம் இல்லையா. அதே நாடு முழுக்க பிஜேபி செயல்பட்டு கொண்டு இருக்கு. வி ஆர் மோர் எக்ஸ்பீரியன்ஸ்டு, என்ன எங்களோட வீச்சு நாடு முழுக்க இருக்குது, அதனால் அதுக்கேற்ற மாதிரியாக தயாரிப்புகள் இருக்கும்.
ஓகே थैंक यू थैंक यू சார் பிரதமர் மோடி வந்து இந்த ஜே நீட் தேர்வு ஜேஏ பத்தி பேசாம பொம்மை தயாரிப்பு இத பத்தி பேசிட்டாங்க ராகுல் காந்தி நான் ராகுல் காந்தி மாதிரியான அரசியல் அரைவேக்காடுகளை பத்தி ஏன் நீங்க கேள்வி கேக்குறீங்க ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹஸ் ஹி காட் எனி எக்ஸ்பீரியன்ஸ் அபௌட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் அபௌட் தி வே ஆஃப் லைஃப் ஆஃப் இந்தியன் பப்ளிக் ஒரு செமி இட்டாலியன் அந்த செமி இட்டாலியனோட கேள்விக்கு என்கிட்ட பதில் கேட்காதீங்க நன்றி